Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து வெஜிடபிள் ரைஸ் எங்க வீட்டு ஸ்டைல்ல நாங்க எப்படி பண்றோம் அப்படின்றதா. தேவையான பொருட்கள் வந்து பட்டை, லவங்கம், அப்புறம் அன்னாசி பூ, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் இஞ்சி தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா வெங்காயம் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோ. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 10 பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோரே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 2 விசில் வச்சா போதும். இப்போ வாங்க நம்ம சமைக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நாம் இன்றைக்கி எண்ணெய் எடுத்துருக்கோம். இது இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப தாராளமாகவே இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, கிராம்பு, இதெல்லாத்தையும் வந்து 1 பை 1 வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 பை 1 ஆட் பண்ணி அதை நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுவும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம நல்லா அது வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். அது நல்லா எவ்வளோ நம்ம நல்லா வதக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்க அது கொஞ்சம் நல்லா வதங்காமல் அப்படியே செஞ்சுருவாங்க. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணோன்னே. ஸோ வந்து நல்லா வதக்குங்க. அதையும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அதுவும் வெங்காயமும் நல்லா வந்து கோட்டாகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து ஆட் பண்ணி அதுவும் வெங்காயம் இஞ்சி பூண்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிறவளுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம புதினா மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போது அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக இப்போ புதினா இப்போவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா சோயாபீன்ஸ், அதாவது மீல் மேக்கர் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா விட்டுருங்க. அது ஆப்ஷனல் தான். அது உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ஆட் பண்ணிக்கோம். உங்களுக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பட்டாணி, ஸோ அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி வந்து உங்கள் அளவு தான். உங்களுக்கு அதிகமாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, மீடியமாக தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். மிளகாத்தூள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாகவே போதும். கேசரி பவுடர் நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, நேச்சுரல் கலர் தான். ஸோ இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். நார்மல் அரிசி, நார்மல் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 8 டம்ளர் எப்பவுமே 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி தான் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம 8 டம்ளர் தண்ணியும் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம் போதுமான அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொதிச்சு வரப்போகுது. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ரைஸ் எப்போவுமே வந்து நீங்கள் கழுவியே ஊற வைங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த அரிசி உடையாமல் இருக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாயில்
பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதோ பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆயினதுக்கப்புறமா நம்ம இப்போ ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப வடித்து ரைஸை ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் குழஞ்சிரும் ரைஸு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. இல்லைன்னா ரைஸ் வந்து அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு விசில் விட்டுட்டோம். ரெண்டு விசில் எடுத்துன்னு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், வெஜிடபிள் ரைஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து மேலாப்பில் அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டாமல் கார்னராக வந்து வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டணும் அப்படின்னா ரைஸ் ரொம்ப உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கார்னராக வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்காக வந்து நாங்கள் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ் வந்து ரைத்தா கூட வச்சு சாப்பிட தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வெஜிடபிள் ரைஸ் ரெடி, ரைத்தாவோட ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கும் வந்து பிடிக்கும் கண்டிப்பாக. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.